ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் விசில் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம் கேரமல் பாயசம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அரை லிட்டர் பால் கொஞ்சமாக முந்திரி திராட்சை பாதாம் எடுத்துக்கோங்க வாசனைக்காக ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாயாச சேமியா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அழகுபடுத்துறதுக்காக பிஸ்தா சாஃப்ரான் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம கேரமல் பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு கொதிக்க வச்சு ஆறாமல் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம கேரமல் செய்ய போகிறோம் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சு லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க சர்க்கரை வந்து உருக ஆரம்பிக்கும் பாருங்க இப்போ சர்க்கரை வந்து நல்லா உருகிடுச்சு பாருங்கள் சர்க்கரையோட கலர் வந்து கேரமல் கலருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு அடுப்பே சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ வந்து நல்லா திக் கலராக மாறியிருக்கு இந்த மாதிரி கலர் மாறுனதையும் நம்ம கொதிக்க வச்சிருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து கவனமாக சேர்க்கணும் கேரமல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெந்து தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது பச்சை தண்ணி சேர்த்தா வெடிக்கும் சர்க்கரை வந்து கேரமல் கலர் மாறின உடனே வந்து நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துடணும் இல்லைனா சர்க்கரை வந்து ரொம்ப கருக ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து கேரமல் ரெடி ஆகிடுச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி பாதாம் ரெண்டையும் நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முந்திரி பாதாம் ரெண்டும் பாதி அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போது திராட்சை சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்திங்கனாலே போதும் சேமியா பொன்னிறமாக மாறிடும் இப்போ வந்து நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாலை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ரா மில்க் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயை சேர்த்துக்கலாம் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேமியா வந்து இப்போ தான் வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்ருக்கு பாருங்க சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு சேமியா வெந்துச்சு அப்படின்னா மேலே வந்துடும் மிதக்குது பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கேரமலை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேரமலை சேர்த்த உடனே உங்களுக்கு பாயசம் வந்து பிங்க் கலராக மாறும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்தி வச்சுருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கேரமல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த கேரமல் பாயசம் நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பாயசம் வந்து ரொம்ப டெம்டேட்டிங்காக இருக்குது டேஸ்ட் வந்து அதே மாதிரி நல்லாயிருக்கும் மறக்காமல் கிச்சன் விசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த கேரமல் பாயாசமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கேரமல் பாயசம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் Thank you so much for watching this video friends.